கர்த்தருடைய பரிசுத்த நாமத்துக்கு மகிமை உண்டாவதாக. இந்த நாளிலும் இந்த செய்தியின் மூலமாக உங்கள் ஒவ்வொருவரையும் சந்திப்பதில் நான் பெருமகிழ்ச்சி அடைகிறேன். கர்த்தருடைய வார்த்தைக்கு கடந்து செல்வதற்கு முன்பாக நாம் கண்களை மூடி செபிப்போம். எங்களை அதிகமாக நேசித்து வழி நடத்துகிற எங்கள் அன்பின் பரலோக தகப்பன, ஆசீர்வதிக்கப்பட்டதான இந்த நல்ல நாளுக்காக நாங்கள் உமக்கு நன்றி செலுத்துகிறோம். புதியதொரு வருடத்தை காண நீர் கிருபை செய்தீர். புதியதொரு வாரத்தையும் காண நீர் எங்களுக்கு கிருபை செய்திருக்கிறீர். உமக்கு கூட அனகுடி ஸ்தோத்திரங்களை நாங்கள் ஏறெடுக்கிறோம். உம்முடைய பிள்ளைகளாகிய நாங்களும் உம்முடைய வார்த்தையை நாங்கள் உட்கொள்ளும் பொழுதும் எங்கள் ஆவிக்குரிய வாழ்க்கை செழிக்க நான் செபிக்கிறேன். கேட்கும் செவிகளை தாரும், ஏற்றுக்கொள்ளும் இருதயத்தை தாரும், நடைமுறைப்படுத்த வேண்டும் என்கிற வாஞ்சையையும் தாகத்தையும் உம்முடைய பிள்ளைகளாகிய எங்கள் ஒவ்வொருவருக்கும் இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே நீர் கடலிடும்படியாக நான் ஜெபிக்கிறேன். ஆண்டவரே, கேட்கும் செவிகளோடும் ஆண்டவரே எங்களினுடைய வாழ்க்கையில் பரலோக ராஜ்யத்திற்கு இந்த வார்த்தைகளை நாங்கள் ஒப்பு கொடுத்து ஆண்டவரே பாதையை செவ்வைப்படுத்தும் கிருபைகளை தாரும். கிருபையின் கரம் எங்கள் ஒருவரோடும் இருக்கட்டும். மனுஷன் அப்பத்தினால் மாத்திரமல்ல, கர்த்தருடைய வாயிலிருந்து புறப்பட்டு வருகிற ஒவ்வொரு வார்த்தையினாலும் பிழைப்பான் என்று வேதத்திலே வாசிக்கிறோம். உம்முடைய பிள்ளைகளாகிய நாங்கள் ஆண்டவரே உம்முடைய வார்த்தையை உட்கொண்டு பிழைத்திருக்க நீர் கிருபை பாராட்டும். மீதியான நேரத்தில் நம்முடைய கிருபையின் கரம் இருக்கட்டும். எங்களோடு நீர் பேசும். நல்ல நிலம், நல்ல விதையாகிய உம்முடைய வசனத்தை, நல்ல இருதயமாகிய உம்முடைய பிள்ளைகளினுடைய இருதயத்திலே நான் விதைக்கிறேன். சத்ருவானவன் பொறுக்கிக் கொள்ளாதபடி அது 30, 60, 100 பலன் தர நீர் கிருபை செய்யும். இயேசுவின் ஜெபிக்கிறோம் ஜீவனுள்ள நல்ல பிதாவே. ஆமேன், ஆமேன். சற்று நேரம் சிந்திப்பதற்காக தெரிந்து கொள்ளப்பட்ட வேதாகம பகுதி சங்கீதங்களின் புஸ்தகம், அதன் 133 சங்கீதம். சங்கீதம் 133, அதனுடைய முதல் வசனத்தை நான் வாசிக்கிறேன். இதோ சகோதரர் ஒருமித்து வாசம் பண்ணுகிறது, எத்தனை நன்மையும் எத்தனை இன்பமுமானது. இதோ சகோதரர் ஒருமித்து வாசம் பண்ணுவது, அது எத்தனை நன்மையும் எத்தனை இன்பமுமாயிருக்கிறது. கருமையான தேவனுடைய பிள்ளைகளே, இந்த புதிய வருடத்திற்குள்ளாக கடந்து வந்திருக்கிற நாம் சகோதர சிநேகத்திலே, சகோதர சகோதரிகளினுடைய சிநேகத்திலே நாம் ஒன்றுபட்டு நிற்கும்படியாக இந்த நாளிலே ஆண்டவர் உங்களோடு பேசிக் கொண்டிருக்கிறார். சகோதரன் என்று சொல்லும் பொழுது, சகோதரி என்று சொல்லும் பொழுது, ஒரு தாய்க்கு பிறந்தவர்கள் மாத்திரம் அல்ல, ஒரு தாய்க்கு பிறந்த சகோதரன் மிகவும் முக்கியமாய் தன் உடன் பிறந்தோரில் சமாதானத்தோடு இருக்க வேண்டும். சபையிலே சகோதர சகோதரிகளாய் நாம் கூடுகிறோம். வேலை ஸ்தலங்களிலே சகோதர சகோதரிகளாய் நாம் கூடுகிறோம். படிக்கிற இடங்களிலே சகோதர சகோதரிகளாய் நாம் இருக்கிறோம். ஜாதிகளினுடைய வேற்றுமையை தவிர்த்து, கிராமங்களினுடைய வேற்றுமையை தவிர்த்து, ஸ்தலங்களினுடைய வேற்றுமையை தவிர்த்து, எந்த ஒரு வித்தியாசமும் வேற்றுமையும் இல்லாமல் நம்மை சுற்றிலும் இருக்கிற ஜனங்களை நாம் நேசிக்க, அவர்கள் மேல் நாம் அன்பு காட்ட, அவர்களை நம் உள்ளத்திலே ஏற்றுக்கொள்ள என் தேவன் இந்த நாளிலே உங்களை ஒரு அழைப்பு விடுக்கிறார். நான் உயர்ந்தவன், அவங்க தாழ்ந்தவங்க. நான் எஜமான், அவங்க வேலை செய்ய வேலைக்காரர்கள். இந்த பாரபட்சம் கிறிஸ்து என்னும் குடும்பத்திற்குள் இல்லை என்பதை நாம் புரிந்து கொள்ள வேண்டும். சபையில் வருகிற நீ எவ்வளவு பெரிய பணக்காரனாக இருந்தாலும், சபைக்கு எவ்வளவு தசம பாகங்களையோ காணிக்கைகளையோ பரிசு பொருட்களையோ சபைக்கு தேவையான ஒரு சில பொருட்களையோ நீ வாங்கி கொடுத்திருந்தாலும், சபையிலே தன்னால் ஒன்றும் செய்ய இயலாமல் சில்லற காணிக்கையே தான் என்னால் போட முடியும், எனக்கு தசம பாகம்னு ஒன்றுமே இல்லை அப்படின்ற ஒரு நிலையில் இருக்கிற ஒரு சகோதரனோ சகோதரியோடு நீ மனம் மலர்ந்து சந்தோஷ முகத்தோட அவங்களுக்கும் நீ பிரைஸ் த லார்ட் சொல்லணும், அவங்களுக்கும் நீ ஸ்தோத்திரம் சொல்லணும். வேதம் சொல்லுகிறது, சகோதரர் ஒருமித்து வாசம் பண்ணுவது அது எத்தனை இன்பமும் அது எத்தனை ஏற்றதுமாக இருக்கிறது என்று சொல்லி. இரண்டாம் வசனம், அது ஆரோனனுடைய சிரசின் மேல் ஊற்றப்பட்டு அவனுடைய தாடியிலே வடிகிறதும் அவனுடைய அங்கிகளின் மேல் இறங்குகிறதுமான நல்ல தைலம். அவனுடைய சிரசின் மேல் ஊற்றப்பட்ட தைலம், அவனுடைய தாடிகளிலே வழிகிற தைலம், அவனுடைய அங்கிகளின் மேல் வழிகிறது என்று சொல்லி வேதத்தில் நாம் ஆசிக்கிறோம். சிந்தனையில்
பார்வையில், உன்னுடைய வார்த்தையில, உன்னுடைய உள்ளத்தில், உன்னுடைய கரத்தின் கிரியைகளில், உன்னுடைய நடத்தையில் எந்த ஒரு வேற்றுமையுமே நீ காட்டாமல் இருக்கணும்னு சொல்லி என் அருமை ஆண்டவர் உன்னை பார்த்து இந்த நாளிலே சொல்லுகிறார். அந்த நல்ல சுபாவம் இருக்கா உங்களுக்கு? அந்த சுபாவம் நமக்கு ரொம்ப 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 அவசியம். எனக்கு ஒரு கார் இருக்குதுன்றதுக்காக கார் இல்லாதவங்களை நான் மட்டமாக பார்க்குறேன்னா, எனக்கு ஒரு சொந்த வீடு இருக்குதுன்றதுக்காக வாடகை வீட்டில் இருக்கிறவங்களை நான் மட்டமாக பார்க்குறேன்னா, எனக்கு கர்த்தர் ஒரு குழந்தையை கொடுத்தபடியினாலே குழந்தை இல்லாதவர்களை நான் மட்டமாக பார்க்குறேன்னா, சிந்தித்து பாருங்கள். அப்படிப்பட்ட ஒரு சமுதாயத்தில் நாம் வாழ்ந்து கொண்டிருக்கிறோம். கடந்த நாட்களிலே ஒரு சகோதரியோடு நான் பேசி கொண்டிருக்கும் பொழுது அவர்கள் சொல்லுகிறார்கள், எனக்கு ஒரு பெண் குழந்தை இருக்கு. அந்த சகோதரி சொன்ன காரியம், ஆனால் கிராமத்தில் இருக்கிறவங்க எல்லாருமே என்னை பார்த்து இவ பெண்ணை பெற்றவா, இவ பெண்ணை பெற்றவா அப்படின்னு சொல்கிறாங்க. எனக்கு ஒரு ஆண் குழந்தை இருக்கிறது. அவங்க எல்லாருமே சொல்கிறாங்க இவ ஆணை பெற்றவா, பெண்ணை பெக்காதவா. வேற்றுமையை நான் பேசி கொண்டிருக்கிறேன். இந்த வேற்றுமைகளை களைந்து நாம் சகோதர சிநேகத்தில் பலப்பட வேண்டும். எந்த வேரியேஷனுமே இல்லை கர்த்தருடைய சமூகத்தில். இப்படியெல்லாம் ஆண்டவர் ஒருவேளை நம்மை பார்த்திருந்தால் ஆண்டவர் நம்மை ஏற்றுக்கொண்டிருப்பாரா? அவர் பரிசுத்தத்திலும் பரிசுத்தம் உள்ளவர். அவர் ஒருவரும் சேரக்கூடாத ஒளியிலே வாசம் செய்பவர். சேனைகளின் கர்த்தர் பரிசுத்தர் 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 என்று ஓயாமல் பாடிக்கொண்டிருக்கிறது. ஏசாயா தீர்க்கதரிசியை பார்த்தீங்கன்னா முதல் 5 அதிகாரத்தில் உங்களுக்கு ஐயோ, உங்களுக்கு ஐயோ, உங்களுக்கு ஐயோ சொல்வார். ஜனங்களை பார்த்து நியாயம் சொல்வார், நீங்கள் எப்படி பண்ணுறீங்க, உங்களுக்கு ஐயோ. ஆனால் 6 அதிகாரத்தை வந்துடுச்சுன்னு வச்சுக்கோங்க, ஆண்டவரை பார்க்குறாரு, ஐயோ எனக்கு ஐயோ, ஐயோ அதமானேன், அசுத்த உதடுகள் உடையவனாக இருக்கிறேன். நான் ஜனங்களை பார்க்கும்பொழுது ஒருவேளை ஜனங்களை விட நான் பரிசுத்தமாக இருக்கிறேன், ஆனால் கர்த்தரை பார்க்கும்பொழுது தான் எனக்கு தெரியுது நான் எவ்வளவு மோசமாக இருக்கிறேன். எனக்கு அருமையான தேவனுடைய பிள்ளைகளே, சகோதர சிநேகத்தில் நிலைத்திருங்கள். உங்களினுடைய அண்ணன் தம்பி கிட்ட பேசுங்க, உங்களினுடைய அக்கா தங்கச்சி கிட்ட பேசுங்க. சபைக்கு வரும்பொழுது எல்லாருமே என்னுடைய சகோதரர்களாகவும் சகோதரிகளாகவும் இருக்கிறாங்கன்னு நினச்சி அவங்க கிட்ட அன்பு காட்டுங்க. புறஜாதியார் எவ்வளவு அன்பு காட்டுகிறார்கள் சபையில் உள்ளவர்களை விட, ஆனால் சபையிலே ஏனோ அன்பு தணிந்து போனது. 3 வசனம், எர்மோன் மேலும் சியோன் பர்வதங்கள் மேலும் இறங்கும் பனிக்கு ஒப்பாயிருக்கிறது. அங்கே கர்த்தர் என்றென்றைக்கும் ஆசீர்வாதத்தையும் ஜீவனையும் கட்டளையிடுவார். எங்கே? 3 வசனத்தினுடைய கடைசி பகுதி சொல்லுது, அங்கே கர்த்தர் என்றென்றைக்கும் ஆசீர்வாதத்தையும் ஜீவனையும் கட்டளையிடுவார். நான் கேட்கிறேன், எங்கே? எங்க தெரியுமா? சகோதரர்களும் சகோதரிகளும் ஒருமித்து வாசம் பண்ணும் ஸ்தலத்தில் ஆண்டவர் ஆசீர்வாதத்தையும் ஜீவனையும் கட்டளையிடுகிறார். எங்க ஆசீர்வாதம் இருக்கும், எங்க ஜீவன் இருக்கும்? ஜீவன் உயிர். சகோதர சிநேகம் இல்லையா ஆசீர்வாதம் இல்லை. நான் என்னுடைய சகோதர சகோதரிகளோடு பேசாமல் இருக்கிறேன்னா எனக்கு உயிரே இல்லை. ஒருவேளை கடந்த வருடத்தில் எப்படி வேணும்னாலும் நம்ம இருந்திருந்திருக்கலாம், ஆனால் புதியது ஒரு வருடத்திற்குள்ளாக காலெடுத்து வைத்திருக்கிறேன். நாம் ஆண்டவர்கிட்ட சொல்லியே ஆகணும், ஆண்டவரே சகோதர சிநேகத்தை எனக்கு தாங்க, சகோதரிகளின் மத்தியில் சிநேகத்தை எனக்கு தாங்க. நல்ல அன்பு, நான் சொல்கிறேன் நல்ல அன்பு, கெட்ட அன்பு இல்லை. தவறான பழக்கங்களோடு கூடிய அன்பு இல்லை. கெட்ட வழியில் நாம் போவதற்கான வாய்ப்புகள் உருவாக்கி கொள்படியாக நான் பேசலை. சகோதர சிநேகம், சகோதரிகளின் மத்தியிலே சிநேகம் என்பது கர்த்தரை கனப்படுத்துகிற ஒரு சிநேகம். சேர்ந்து ஜெபிக்கிறதுக்கு செலவு பண்ணுங்கள். நாம் சேர்ந்து உட்காந்து 3 ஆளை பற்றி பேசுகிறதுக்கு செலவு பண்ணக்கூடாது. சேர்ந்து உட்கார்ந்து ஜெபிப்பதற்கும், சேர்ந்து உட்கார்ந்து வேதம் வாசிப்பதற்கும், சேர்ந்து சபைக்கு செல்வதற்கும், சேர்ந்து வீட்டுக்கு வர்றதுக்கும், இப்படிப்பட்ட நல்ல காரியங்களை பேசி உங்களை சகோதர சிநேகத்திற்குள் வைத்துக் கொள்ளுங்கள். வேதம் சொல்லுகிறது, சகோதர சிநேகம் இருக்கிற இடத்துல, சகோதரர் ஒருமித்து வாசம் பண்ணுகிற ஸ்தலத்தில் கர்த்தரனுடைய ஆசீர்வாதமும் ஜீவனும் என்றென்றைக்கும் கட்டளையிடுவார். ஒவ்வொரு நாளும் நமக்கு தேவையான ஆசீர்வாதத்தை கர்த்தர் கொடுப்பார். ஒவ்வொரு நாளும் கர்த்தர் நமக்கு தேவையான ஆசீர்வாதத்தையும்
ஜீவனையும் கட்டளையிடுவார் என்பதில் எந்த சந்தேகமும் இல்லை. எனக்கு அருமையான தேவனுடைய பிள்ளைகளே, உங்களுடைய வாழ்க்கையை நீங்கள் சற்றே சிந்திச்சு பாருங்கள். சகோதர சிநேகம் இருக்கா? சகோதர சிநேகம் இருக்கா? வேற்றுமையை களைந்து நம்மால் ஒருவரை ஒருவர் நேசிக்க முடிகிறதா? இன்று ஒரு வீட்டில் ஒரு திருமணம் நடக்கிறது என்றால், திருமணம் வயது சென்று திருமணம் ஆகாதவர்களினுடைய வீட்டிலே அவர்கள் அவர்களை அழைப்பதில்லை. இவனுக்கே கல்யாணம் ஆகலை, நம்ம கல்யாணத்துக்கு இவனை எதுக்கு கூப்பிடணும்? நம்மை சுற்றிலும் நடக்கிற காரியங்கள், வெட்கக்கேடான காரியங்களை நான் சொல்லி கொண்டிருக்கிறேன். நமக்கு ஒரு குழந்தை பிறந்துருச்சு, அதுக்கு ஒரு செலிப்ரேஷன், ஒரு ஃபங்க்ஷன், ஃபர்ஸ்ட் பர்த்டே. குழந்தை இல்லாதவங்களை கூப்பிட மாட்டாங்க, அவங்கள அவமதிச்சிருவாங்க. எனக்கு ஆண் குழந்தை, ஆண் குழந்தை இல்லாதவர்களை அழைப்பதில்லை. எனக்கு பெண் குழந்தை, பெண் குழந்தை பெற்றெடுக்காதவர்களை நான் அழைப்பதில்லை. சமுதாய சீர்கேடுகள். சமுதாயத்தில் சகோதரனும் சகோதரியும் சேர்ந்து வாழும்பொழுது அந்த இடத்துல ஆசீர்வாதமும் அந்த இடத்துல ஜீவனும் உண்டாருமையானவர்களே. இன்றைக்கி சர்ச்சுக்கு வரோம், 4, 3, 7 பேர் இருக்கிறோம் அப்படின்னு ஒரு சிறிய சபையை கூட நீங்கள் எடுத்துக்கோங்களேன். இருக்கிறது ஒருவேளை ஒரு 5, 6, 7 இல்லை 3, 4 குடும்பங்கள் உள்ள சிறிய சபையாக இருக்கும். ஆனால் அதுக்குள்ளே ஒரு வைராக்கியம், அதுக்குள்ளே ஒரு சண்டை, அதுக்குள்ளே ஒரு பிரச்சனை. ஒரு ஸ்தோத்திரம் சொல்கிறது இல்லை, ஒரு முகமலர்ச்சி இல்லை, ஒருத்தரை ஒருத்தரை சர்வீஸ் முடிச்சுட்டு அன்பை பரிமாறிக்கொள்வதில்லை. ஆனால் நம்ம பாட்டு பாடுறோம், காணிக்கை கொடுக்குறோம், செய்தி கேட்குறோம், ஆண்டவரை ஆராதிக்கிறோம், ஜெபிக்கிறோம் எல்லாரும் சேர்ந்து. ஆனால் சகோதர சிநேகம் இல்லையே. எனக்கு அருமையான தேவனுடைய பிள்ளைகளே, உன்னுடைய வாழ்க்கையிலே சகோதர சிநேகத்திலே நீ நிலைத்திருந்தால் கர்த்தர் கொடுக்கும் ஜீவனையும் ஆசீர்வாதத்தையும் நீ சுதந்திரித்துக் கொள்வாய் என்பதில் எந்த சந்தேகமும் இல்லை. வாட் ஹிண்டர்ஸ், எது உனக்கு தடையாக இருக்கிறது என்பதை நீ கண்டுபிடி. அதை கண்டுபிடித்து அந்த தடைகளிலிருந்து நான் மீண்டு வரணும் இயேசுப்பான் சொல்லி நீ ஜெபிப்பதற்கு உன்னை ஒப்புக்கொடு. வேதம் அழகாய் சொல்லுகிறது, நீ உன்னை உன் முன்னால் இருப்பவர்களை நீ நேசிக்கவில்லை என்றால் கர்த்தரனுடைய அன்பை நீ எதிர்பார்ப்பதில் அர்த்தம் இல்லை. என்னால் மற்றவர்களை மன்னிக்க முடியவில்லை என்றால் என் இயேசுவானவர் என்னை மன்னிக்க மாட்டார். நான் எவ்வளவுக்கு எவ்வளவு மற்றவர்களுக்கு என்னுடைய மன்னிப்பை அள்ளி கொடுக்கிறேனோ அவ்வளவுக்கு அவ்வளவாய் ஆண்டவர் எனக்கு மன்னிப்பை கொடுத்துக்கிட்டே இருப்பார். இப்போ நான் இப்போ இந்த இதுதான் ஃபார்முலா. நான் ஏன் மற்றவங்களை மன்னிக்கணும்? நான் இயேசப்பா கிட்டேருந்து மன்னிப்பை பெற்றுக்கொள்ளணும். நான் ஏன் மற்றவங்களை மன்னிக்கணும்? நான் ஒரு நாள் பரலோகராஜ்யம் போகணும். நான் ஏன் மற்றவங்களை மன்னிக்கணும்? நான் இயேசப்பாவுனுடைய பிள்ளையாக இந்த பூமியில் வாழணும். அதனால் நான் மற்றவர்களை மன்னிக்கணும், மற்றவர்களை நேசிக்கணும், மற்றவர்களோடு விட்டு கொடுத்து போகணும். என் தேவனோடு இணைந்த ஒரு வாழ்க்கையை நான் வாழும்பொழுது சகோதர சிநேகத்திலே நான் உறுதியோடு நிலைத்து நிற்பேன் என்பதில் எந்த சந்தேகமும் இல்லை. அருமையான தேவனுடைய பிள்ளைகளே, ஆதியாகமம் புஸ்தகத்தில் நீங்கள் வாசிக்கும் பொழுது ஆபிரகாமை குறித்தும் லோத்துவை குறித்தும் வேதம் நமக்கு தெளிவுபடுத்துகிற காரியங்கள், தெளிவுபடுத்துகிற காரியங்கள். நான் சற்றே உங்களுக்காக ஒரு சில வசனங்களை நான் வாசிக்க விரும்புகிறேன். ஆதியாகமம் புஸ்தகம் அதனுடைய 13 ஆதியாகமம் அதனுடைய 13:6 வசனம். அவர்கள் ஒருமித்து கூடியிருக்க, அவர்கள் என்றால் ஆபிரகாமும் லோத்துவும், அவர்கள் ஒருமித்து கூடியிருக்க இந்த பூமி அவர்களை தாங்கக்கூடாது இருந்தது. அவர்களுடைய ஆஸ்தி மிகுதியாயிருந்தபடியால் அவர்கள் ஒருமித்து வாசம் பண்ண ஏதுவில்லாமற் போயிற்று. என்ன தடன் நான் கேட்டல, வாட் ஹிண்டர்ஸ் யூ? ஏன் உன்னால் மற்றவர்களோடு ஒரு நெருங்கிய ஐக்கியத்தை வைத்துக் கொள்ள முடியல? ஏன் உன்னால் மற்றவங்களை நேசிக்க முடியல? ஏன் உன்னால் மற்றவர்களை மன்னிக்க முடியல? ஏன் உன்னால் விட்டு கொடுக்க முடியல தெரியுமா? ஆதியாகமம் 13:6 வேதம் சொல்லுகிறது பொருளாதார ஆசீர்வாதங்கள். எவன் ஒருவன் தன் பொருளாதார ஆசீர்வாதங்களின் மேலும் பெருமையுடையவனாய் இருக்கிறானோ அவனால் மற்றவர்களை நேசிக்க முடியாது. இந்த இடத்துல வேதம் சொல்லுகிறது பூமி தாங்கிக் கொள்ளக்கூடாத அளவிற்கு அவர்களுக்கு ஆஸ்தி மிகுதியாக இருந்தபடியால் அவர்கள் ஒருமித்து வாசம் பண்ணுவதற்கு ஏதுவில்லாமற் போயிற்று. என்னுடைய வருமானம் 5,000 ரூபாய், நான் 500 ரூபாய் சம்பாதிக்கிறவங்களை பார்த்து நான் எப்படி பார்க்குறேன்? நான் பெரிய ஆள் மாதிரியும் நான் அவங்க சின்ன ஆள் மாதிரியும் பகை வந்துடுறதில்லை, பெருமை வந்துடுறதில்லை, பொறாமை வந்துடுறதில்லை, கசப்பு வந்துடுறதில்லை. பொருளாதார ஆசீர்வாதங்கள் உங்களுக்கு தடையாக இருக்கக்கூடாது.
பொருளாதார ஆசீர்வாதங்களை கொண்டு உன்னுடைய சகோதர சிநேகம் தடைபடுமானால் பிசாசானவன் உள்ளே நுழைந்து விட்டான் என்பதை நீ மறந்து போகாதே. பொருளாதார ஆசீர்வாதம் தடைபடாதபடிக்கு ஜாக்கிரதையாயிரு. கர்த்தருடைய பிள்ளையே, உன்னுடைய வாழ்க்கையில் பொருளாதார ஆசீர்வாதங்கள் ஒருபோதும் தடைபடக்கூடாது, ஒருபோதும் தடைபடக்கூடாது. அவைகளிலே இயேசுவானவர் உன்னுடைய வாழ்க்கையில் பயணம் செய்வார்னா, என்னுடைய வீட்டில் என்ன பொருளாதார ஆசீர்வாதம் வேணும்னாலும் இருக்கட்டும், உறவுகள் இந்த பொருளாதார ஆசீர்வாத உறவுகளின் மத்தியில் இந்த பொருளாதார ஆசீர்வாதம் ஒரு தடையாக இருக்கக்கூடாது. நல்லா கவனிங்க, உறவுகள் என்பது உயிர் உள்ளது. நீ மற்றவங்க கிட்ட பேசுகிற அவங்க ரெஸ்பாண்ட் பண்ணுறாங்க, நீ மற்றவங்கள்கிட்ட பேசாமல் இருக்கிற அவங்க வருத்தப்படுறாங்க. உயிர் உள்ளது. இந்த உயிர் உள்ள, ஜீவன் உள்ள உறவுகளுக்குள்ளாக உயிர் அற்ற ஒரு பொருளையோ நகையையோ பணத்தையோ துணியையோ மெட்டீரியலிஸ்டிக் பிளஸ்ஸிங்ஸ் ஆஸ்திகளை பொருட்களை கொண்டு வரும் பொழுது இந்த உயிர் உள்ள உறவு உயிரற்ற ஒரு பொருளின் நிமித்தமாக ஒரு விரிசலை காண்கிறது. எனக்கு அருமையான தேவனுடைய பிள்ளைகளே, உயிரற்ற ஒரு பொருள், உயிருள்ள ஒரு உறவு, உயிரற்ற ஒரு பொருளினால் ஒரு விரிசலை காண்பதற்கு நீங்களும் நானும் ஒரு ஆதாரமாய் மாறிவிடுகிறோம். எத்தனை வருத்தம், எத்தனை வருத்தம். வேதம் அழகாய் சொல்லுகிறது பாருங்க, அந்த 6வது வசனத்தில், அவர்கள் ஒருமித்து கூடியிருக்க அந்த பூமி அவர்களை தாங்கக்கூடாது இருந்தது, அவர்களுடைய ஆஸ்தி மிகுதியாக இருந்தபடியினால். என்னால் கவனிங்க, அவர்களுடைய ஆஸ்தி மிகுதியாக இருந்தபடியினால் அவர்கள் ஒருமித்து வாசம் பண்ண எதுவும் இல்லாமல் போயிற்று. என்னைக்கு உன்னுடைய கண்கள் பொருட்களின் மேல் போகிறதோ அன்னைக்கு சகோதர சிநேகம் பாதிக்கப்பட போகுது. என்னைக்கு உன்னுடைய கண்கள் பொருட்களின் மேல் போகிறதோ நீ பெற்றுக்கொண்ட ஒரு பெரிய அபிஷேகத்தினுடைய வல்லமையை நீ இழந்து போக போகிறாய். உன்னால் சகோதர சகோதரிகளினுடைய சிநேகத்தில் நிலைத்து நிற்க முடியாது. ஆண்டவர் உன்னை ஒரு உறவுக்குள்ளாக அழைக்கிறார். சமாதான உடன்படிக்கையை ஏற்படுத்தி கொள்ளும்படியாய் ஒரு சகோதர சிநேகம், ஒரு சகோதர சிநேகம் எத்தனை அதிகமானது! அது இன்பமானது, அது நன்மையானது, அது ஜீவன் உள்ளது, அது ஆசீர்வாதமும் உடையது என்பதை நீங்கள் மறந்து போகாதிருங்கள். ரெண்டாவது, ஆபிரகாமுக்கும் லோத்துவுக்கும் இருந்த அந்த ஒரு நல்ல ரிலேஷன்ஷிப்பில் பிளவு எது நிமித்தமாக வந்தது என்று நாம் சிந்திப்போம். 8வது வசனம், ஆபிரகாம் லோத்தை நோக்கி, எனக்கும் உனக்கும் என் மெய்ப்பருக்கும் உன் மெய்ப்பருக்கும் வாக்குவாதம் வேண்டாம், நாம் சகோதரர். சகோதர சிநேகத்திலே ஆபிரகாம் நிலைத்து நிற்பதற்கான முயற்சிகளை அவர் எடுக்கிறது நம்மளால் பார்க்க முடியுது. அழகாய் சொல்லுகிறது, ரெண்டாவது தடை வாக்குவாதம். நான் ஒன்று சொல்ல, அவங்க ஒன்று சொல்ல, அவங்க சொன்னதுக்கு நான் கீழே சொல்ல மாட்டேன், அவங்க சொன்னதுக்கு மேலே தான் நான் சொல்லுவேன், அதுக்கப்புறம் அவங்களும் எனக்கு மேலே தான் ஏறுவாங்க. இப்படியாக நான் மேலே 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 வாக்குவாதத்தை ஏற்றிக்கொண்டே போகிறது நிமித்தமாக சகோதர சிநேகம் என்ன பண்ணுது? பிளவுபடுகிறது. இதில் முக்கியமான பங்கு வகிக்கிறவங்க யார் தெரியுமா? இந்த நடுவில் இருக்கிறவங்க. இந்த சகோதரி வீட்டுக்கும் போவாங்க, அந்த சகோதரி வீட்டுக்கும் போவாங்க. இந்த சகோதரியனுடைய வீட்டில் போய் அந்த சகோதரியை பற்றி இவங்க பேசி ரெஸ்பான்ஸை அவங்க கிட்டேருந்து வாங்கிக்குவாங்க. அந்த சகோதரியினுடைய வீட்டில் போய் உன்னை பற்றி அவ அப்படி சொன்னால் தெரியுமான்னு சொல்கிறது, இங்கே வந்து உன்னை பற்றி அவ அப்படி சொன்னால் உனக்கு தெரியுமான்னு கேட்குறது, ரெண்டு பேருக்கும் சண்டையை மூட்டி விட்டுட்டு இவங்க சமாதானமாக வேடிக்கை பார்க்குறது. வாக்குவாதம், வாக்குவாதம் வேண்டாம். வாக்குவாதத்தில் நீ ஒருவேளை ஜெயிப்பாய், ஆனால் உறவுகள் முறிந்து போகும் என்பதை நீ மறந்து போகாதே. உன்னுடைய ஃபெய்த், உன்னுடைய விசுவாசத்தை நிரூபிப்பதற்கு கூட நீ வாக்குவாதம் செய்யாத. புறஜாதி மக்களோடு, கிறிஸ்தவர்கள் அல்லாதவர்களோடு கிறிஸ்துவை நீ நிரூபிப்பதற்கும் வாக்குவாதம் பண்ணாத. லெட் இட் கோ, விட்டுரு. ஏன்னா வாக்குவாதத்தில் ஒருவேளை நீ ஜெயித்து விடுவாய், ஆனால் அவர்களோடு உள்ள உறவிலே நீ தோற்று போவாய். எனக்கு அருமையான தேவனுடைய பிள்ளைகளே, வாக்குவாதம் ஒரு கிறிஸ்தவ ஜீவியத்திற்கு நல்லது அல்ல என்பதை நீங்களும் நானும் புரிந்து கொள்ள வேண்டும். வாக்குவாதம் என் மெய்ப்பருக்கும் உன் மெய்ப்பருக்கும், என் வேலையாட்களுக்கும் உன் வேலையாட்கள், எனக்கும் உனக்கும் வாக்குவாதம் என்ன பண்ணுது? வருது.
வாக்குவாதம் வந்துருச்சுன்னா நாம் சகோதரர் என்பதை மறந்து போகிறோம். ஆனால் நாம் சகோதரர்கள் என்பதை நினைவுபடுத்த அந்த இடத்துல ஆபிரகாம் முன் வந்து சொல்கிறார், நாம் சகோதரர், நமக்கு வாக்குவாதம் என்பது வேண்டாம் வேண்டாம். 14 அதனுடைய 14-16 முடிய நான் உங்களுக்காக வாசிக்கிறேன். தன் சகோதரனை சிறையாக கொண்டு போகப்பட்டதை ஆபிரகாம் கேள்விப்பட்ட போது, சினேயாரின் ராஜாவாகிய அம்ராப் என்ன பண்றாரு, இந்த லோத்துவையும் லோத்துவோடு இருந்த எல்லாரையுமே சிறைப்பிடித்து கொண்டு போகிறான். நல்லா கவனிங்க, 14 14 தன் சகோதரன் சிறையாக கொண்டு போகப்பட்டதை ஆபிரகாம் கேள்விப்பட்ட போது, அவன் தன் வீட்டிலே பிறந்த கை படிந்தவர்களாகிய 318 ஆட்களுக்கும் ஆயுதம் தரிப்பித்து தான் என்னும் ஊர் மட்டும் அவர்களை தொடர்ந்து, ராக்காலத்திலே அவனும் அவன் வேலைக்காரரும் பிரிந்து பவுஞ்சுகளாக அவர்கள் மேல் விழுந்து அவர்களை முறியடித்து தமஸ்குவுக்கு இடதுபுறமான ஓபா மட்டும் துரத்தி சகல பொருள்களையும் திரும்ப கொண்டு வந்தான். தன் சகோதரனாகிய லோத்தையும் அவனுடைய பொருள்களையும் வஸ்திரங்களையும் ஜனங்களையும் திருப்பி கொண்டு வந்தான். நல்லா கவனிங்க, இவர்களினுடைய பொருளாதார ஆசீர்வாதங்கள் பெருகினது, இவர்களினுடைய மத்தியிலே ஒரு வாக்குவாதம் வந்தது, பிரிஞ்சிட்டாங்க ரெண்டு பேரும். இது நிமித்தமாக என்ன வருது, சகோதர ஸ்நேகத்திலிருந்து பிரிவு ஏற்படுகிறது. ரெண்டு பேருமே பிரிஞ்சு, நீ வா இந்த பக்கம் போ, நான் இந்த பக்கம் போகிறேன் சொல்லி பிரிஞ்சிட்டாங்க. ஆனால் ஒரு நாள் ஆபிரகாம் கேள்விப்படுகிறான், ஏதோ ஒரு தேசத்திலிருந்து ஒரு ராஜா வந்து இந்த லோத்தையும் லோத்தனுடைய மனைவியையும் பிள்ளைகளையும் அவனோடு இருக்கிற எல்லா மிருக ஜீவன்களையும் கொள்ளை கொண்டார்கள், பொருட்களை கொள்ளை கொண்டார்கள் என்று சொல்லி. இதை கேள்விப்பட்ட ஆபிரகாம் என்ன பண்ணியிருப்பாரு, ஒருவேளை இப்படி பண்ணியிருக்கலாம், ஆனால் அவர் பண்ணலை. என்ன பண்ணியிருக்கலாம், அவர் பண்ணாத காரியம் என்ன, அவன் தான் என்கிட்ட சண்டை போட்டு போயிட்டான்ல, எக்கேடோ கெட்டு போட்டோம், இனிமேல் அவனுக்கும் எனக்கும் எந்த சம்பந்தமும் இல்லைன்னு சொல்லியிருக்கலாம். ஆனால் ஆபிரகாம் என்ன செய்தார் தெரியுமா, தன்னோடு இருக்கிற 300 இராணுவ அதாவது யுத்தத்திற்குரிய வஸ்திரங்களை தரிப்பித்து அவன் அந்த தேசத்தின் ராஜாவுக்கு எதிராக யுத்தத்திற்கு போய் அந்த தேசத்தினுடைய தேசத்திலிருந்து அந்த யுத்த வீரர்களோடு போர் செய்து லோத்துவையும் அவனுடைய மனைவியையும் மாத்திரமல்ல சகல பொருட்களையும் அவன் திருப்பி கொண்டு வந்தானாம். சகல பொருட்களையும் திருப்பி கொண்டு வந்தான், தன் சகோதரனாகிய லோத்தையும் அவனுடைய பொருள்களையும் ஸ்திரீகளையும் ஜனங்களையும் திருப்பி கொண்டு வந்தான். சகோதர ஸ்நேகம், உனக்கு ஒன்றாயிருச்சுன்னா எனக்கு என்னால் தாங்க முடியுமா அப்பா, இல்லை அவன் பகையாளியாக இருக்கட்டும், அவன் எதிராளியாக இருக்கட்டும், உன்னை தூஷித்தவனாக இருக்கட்டும், ஒருபோதும் உனக்கு விரோதமாக எழுப்பினவர்கள் கஷ்டப்படும் பொழுது உன்னுடைய இருதயம் சந்தோஷப்படக்கூடாது. இதுதான் கிறிஸ்தவ வாழ்க்கை. உனக்கு விரோதமாக பேசியிருப்பாங்க, உனக்கு விரோதமாக வருத்தப்பட்டிருப்பாங்க, வருத்தப்படுத்தியிருப்பாங்க, ஆனாலுமே இது நிமித்தமாக வந்த தண்டனை தான் இது, அவன் அனுபவிக்கிட்டோன்னு சொல்லி நீங்கள் என்ன பண்ணிடக்கூடாது, விட்டுறக்கூடாது. மோசேக்கு விரோதமாக மிரியாம் எழுப்புகிறதை நாம் வேதத்திலே வாயிலாக தெரிந்து கொள்கிறோம். யாத்திராகம புஸ்தகத்தில் மோசேக்கு விரோதமாக மிரியாம் எழுப்பினது நிமித்தமாக ஆண்டவர் கோபம் கொள்கிறார். மோசையினுடைய மோசேக்கு விரோதமாக வார்த்தைகளை விட்டபடியினாலே மிரியாமனுடைய நெற்றியிலே குஷ்டரோகம் படிந்தது. அவரால் அதை தாங்கிக் கொள்ள முடியல. மிரியாம தூக்கி போய் ஒரு கூடாரத்தில் உட்கார வைக்கிறாங்க 7 ஆண்டவர் பிடிவாதமா இருக்கிறார், இல்ல 7 அவளுக்கு குஷ்டரோகம் தான், சரி ஆண்டவரே சொல்லிட்டார்ல 7 கழிச்சு வரட்டும் அப்படின்னு சொல்லி மோசே நிக்கல. பாருங்க, அவனுடைய சகோதரியோடு உள்ள ஒரு ஸ்நேகம், ஸ்நேகம் அன்பு, ஆண்டவரே என்று சொல்லி ஆண்டவரனுடைய சமூகத்திலே மிரியாமுக்காக மோசே வேண்டுதல் செய்கிறான், அவன் விண்ணப்பம் செய்கிறான். அந்த விண்ணப்பத்தை நாம் பார்க்கும் பொழுது அந்த விண்ணப்பத்தை கர்த்தர் கேட்டு அந்த மிரியாம் மேல் இருந்த குஷ்டரோகத்தை என்ன பண்ணுறாரு, நீக்கி போடுறார். மோசேக்கு விரோதமாக பேசினது நிமித்தமாக தான் மிரியாமுக்கு அந்த குஷ்டரோகம் வந்துச்சு. ஆனாலுமே மோசே சந்தோஷப்படலை, மோசே போய் ஆண்டவரனோடு பரிந்து பேசுகிறதை நாம் பார்க்கிறோம். அதுதான் சகோதர ஸ்நேகம். எனக்கு விரோதமாக அவன் பேசினான்ல, கொஞ்சமாவது அனுபவிக்கிட்டோம்,
கடந்த நாட்களிலே ஒரு 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 சகோதரனுக்கு ஆக்சிடென்ட் ஆயிடுச்சு. அந்த சகோதரனை எனக்கு தெரியும், என்னிடத்துல நான் சொன்ன இந்த விஷய கேள்விப்பட்டது எனக்கு ஒரு வருத்தம் வந்துச்சு. ஐயோயோ, அது ஒரு ஃபீல். ஆனால் என்கிட்ட சொன்ன அந்த சகோதரன் வேற ஒருத்தன்கிட்ட சொல்லியிருக்கிறான், இது மாதிரி அவனுக்கு ஆக்சிடென்ட் ஆயிடுச்சான் அப்படின்னு. அந்த வேற சகோதரன் சொல்கிறான், ஆவட்டம் விடு, ஒன்றும் பிரச்சனை இல்லை. அப்போ அந்த அந்த சிந்தனை, அந்த அன்பு, ஐயோ அப்படின்ற அந்த எண்ணம் வரலையே, ஆகட்டும் விடு அப்படின்னா, அவனோடு அவனுக்கு சகோதர சிநேகம் இல்லையே. இதை கேட்டுக்கொண்டிருக்கிற கர்த்தருடைய பிள்ளைய, யாரோடு நீ சகோதர சிநேகத்திலே சரியா இல்லைன்றதை யோசிச்சுப்பார். ஆபிரகாமும் லோத்துவும் பிரிந்து போன பிறகும், லோத்துவை சிறைப்பட்டு கொண்டு போன ஒரு ராஜாவுக்கு விரோதமாக ஆபிரகாம், முன்ன பின்ன யுத்தத்தில் பழக்கம் இல்லை, ஆனாலுமே என்னுடைய சகோதரனை, என்னோடு பயணம் செய்த லோத்துவை நான் எப்படியாகிலும் காப்பாற்றுவேன் என்று சொல்லி அந்த சகோதர சிநேகத்தை வெளிப்படுத்துகிற ஆபிரகாம். ஆதியாகமம் புஸ்தகம் அதன் 18:21 நான் வாசிக்கிறேன். ஆதியாகமம் 18:21, நான் இறங்கி போய் என்னிடத்தில் வந்து எட்டின இந்த கூக்குரலின்படியே அவர்கள் செய்திருக்கிறார்களோ இல்லையோ என்று பார்த்து அறிவேன் என்றார். சோதோம் கோமோரா பட்டணத்தை குறித்து ஆபிரகாம், ஆண்டவரே 50 நீதிமான்கள் இருந்தால் நீர் அழிப்பீரோ, 45 நீதிமான்கள் இருந்தால் அழிப்பீரோ, 40 அதிகர் இருந்தால் அழிப்பீரோ, 20 இருந்தால், 10 இருந்தால், ஆண்டவரே பேச துணிந்தேன், ஒரு நீதிமான் இருந்தால் அழிப்பீரோ. எத்தனை ஒரு பேச்சு இல்லை. ஏன் அவன் அதை கேட்டுட்ருக்கிறான் தெரியுமா? இவன் ஹியூ ஆர் சேஃப், ஆபிரகாம் சேஃபாக தான் இருக்கிறான், ஆபிரகாமுக்கு அந்த தீங்கு இல்லை. ஆனால் தன் சகோதரர்கள், தன் உறவினர்கள், அந்த தேசத்தில் உள்ள ஆத்துமாக்கள், அவர்கள் மேல் ஒரு தாகம், அவர்களின் மேல் ஒரு வாஞ்சை, ஆண்டவரே அவங்கள நீங்கள் அழிப்பீங்களான்னு சொல்லி ஆண்டவர்களுடைய சமூகத்தில் அவன் கேட்பதாக வேதம் நமக்கு சொல்லுகிறது. அந்த ஒரு வாஞ்சை நமக்குள்ளே இருக்கா? அந்த ஒரு தாகம் நமக்குள்ளே இருக்குதான்னு சொல்லி நாம் சிந்தித்து பார்க்கணும். எபிரேயரின் புஸ்தகம் அதனுடைய 13:1-2 சகோதர சிநேகம் நிலைத்திருக்க கடவது, அந்நியரை உபசரிக்க மறவாதிருங்கள், அதனாலே சிலர் அறியாமல் தேவதூதரையும் உபசரித்தது உண்டு. அதனால் சிலர் அறியாமல் தேவதூதரையும் உபசரித்தது உண்டு. கருமையான தேவனுடைய பிள்ளைகளே, சகோதர சிநேகத்திலே நிலைத்திருக்கும்படியாய் எபிரேயரின் புஸ்தகத்தின் வாயிலாக ஆண்டவர் நமக்கு எழுதுகிறார். கடைசியாக 1 யோவானின் புஸ்தகம் 3:14 நாம் சகோதரரிடத்தில் அன்பு கூறுகிறபடியால் மரணத்தை விட்டு நீங்கி ஜீவனுக்கு உட்பட்டிருக்கிறோம் என்று அறிந்திருக்கிறோம். சகோதரனிடத்தில் அன்பு கூறாதவன் மரணத்திலே நிலை கொண்டிருக்கிறான். இது எவ்வளவு முக்கியம் தெரியுமா? நீங்கள் எல்லாருக்கிட்டையும் அன்பாக இல்லைன்னா நீங்கள் நரகம் போக போகிறீங்கன்றது தான் அந்த வசனத்தினுடைய அர்த்தம். கேட்டுக்கொண்டிருக்கிற கர்த்தருடைய பிள்ளையை, புதிய வருஷத்துக்குள்ளாக நம்ம கடந்து வந்திருக்கிறோம். யாருக்கிட்டையாவது பகையாக இருக்கிறீங்களா? சாரி சொல்லுங்கள். அவங்கள உள்ளத்தில் பகைக்காதீங்க. ஒரு சின்ன ஒரு சாக்லேட் வாங்கி, ஐ ஸ்டில் லவ் யூ, நான் உன்னை நேசிக்கிறேன், உன் மேலே அன்பு காட்டுறேன் அப்படின்னு ஒரு நல்ல அன்பை, கிறிஸ்தவ அன்பை வெளிப்படுத்துங்க. நம்ம சமாதானமாக இருக்கலான்னு சொல்லி பேசி பாருங்கள். ஜெபத்தோடு செய்யுங்க. கர்த்தர் உங்களுடைய வாழ்க்கையில் பெரிய காரியங்களை செய்வார். கண்களை மூடி நாம் ஜெபிப்போமா? எங்களை அதிகமாக நேசித்து வழி நடத்துகிற எங்கள் அன்பின் பரலோக தகப்பனை, ஆசீர்வதிக்கப்பட்டதை நன்றி, நல்ல நாளுக்காக உங்களுக்கு ஸ்தோத்திரம் செலுத்துகிறோம். வருடத்தினுடைய துவக்கத்திலே சகோதர சிநேகத்திலே நிலைத்திருக்க வேண்டும் என்று என் தேவன் நீர் விரும்புகிறீர் என்பதை எங்களுக்கு நீர் கற்பித்தீர். அதற்காக நாங்கள் உமக்கு ஸ்தோத்திரம் செலுத்துகிறோம். விசேஷமாக கூட கர்த்தாவே, இந்த நாளிலும் யாரெல்லாம் அன்பு கூற முடியலையே என்று சொல்லி வருத்தப்படுகிறார்களோ, என் தேவன் அவர்களுக்கு அன்பின் பாதையை நீர் வெளிப்படுத்தி தாரும் அப்பா. சமாதானத்தை என் தேவன் நீர் உண்டு பண்ணும் தகப்பனே. தேச்சரவாளனாய் கடந்து செல்லும், சமாதானம் பண்ணுகிறவர்கள் பாக்கியவான்கள் என்று சொன்னீர். நம்முடைய பிள்ளைகளுக்கு நீர் சமாதானத்தை கட்டளையிடும்படியான சகோதர சிநேகத்தில் நம்முடைய பிள்ளைகள் நிலைத்து நிற்பார்களாக.
இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினால பகை உணர்வுகளை நான் கடிந்து ஜெபிக்கிறேன். ஒரு மனதின் ஆவியை கெடுக்கிற பொல்லாத பிசாசின் கிரியைகளை நான் கடிந்து ஜெபிக்கிறேன். பிரிவினையை கொண்டு வருகிற பொல்லாத பிசாசின் கிரியைகளை நான் சுட்டெரிக்கிறேன் இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினால. சமாதானம், சந்தோஷம் இந்த குடும்பங்களிலே, உறவுகளிலே உண்டாவதாக. நாங்கள் சமாதானம் இல்லாமல் இருப்போம், ஆனால் நாங்கள் நரகத்தை அடைவோம் என்பதை நாங்கள் ஜாக்கிரதையோட அறிந்து கொள்கிறோம். அதற்காக நாங்கள் உமக்கு ஸ்தோத்திரம் செலுத்துகிறோம். இந்த சேனலுக்காக உமக்கு ஸ்தோத்திரம், ப்ரோக்ராம்காக உமக்கு ஸ்தோத்திரம். அடியனை நீர் மறைத்து வெளிப்பட்டீரும், உமக்கு ஸ்தோத்திரம், ஸ்தோத்திரம், ஸ்தோத்திரம். தொடர்ந்து வழி நடத்தும் இயேசுவின் மூலம் ஜெபிக்கிறோம் எங்கள் ஜீவனுள்ள நல்ல பிதாவே. ஆமேன், ஆமேன், ஆமேன்.